ஹைலைட் வந்து ஃபிஷ் தான். இங்கே வந்து அன்பு இருக்கு. ஃபிஷ்லேயே என்னென்ன வெரைட்டிஸ் மேக்ஸிமம் கொடுக்க முடியும்? ஃபிஷ் பிரியாணி, ஃப்ரை ஐட்டம்ஸ். வணக்கம் நண்பா, வெல்கம் டு கார்த்திக்ஸ் சுவிட்ச் சேனல். இன்னைக்கு எந்த இடத்தை பத்தி பார்க்க போறோம் பாத்தீங்கன்னா, ஜெயம் ஃபிஷ் கார்னருங்க. திருப்பூர்ல ஒன் ஆஃப் த ஃபேமஸான ஒரு கடையில ஜெயம் ஃபிஷ் கார்னர் உண்டு. மீன் ஃப்ரைலயும் பாத்தீங்கன்னா ஒரு 30-40 ஃபிஷ் ஃப்ரையை வந்து வறுத்து தள்ளுறாங்க. இங்க ஃபிஷ் பிரியாணி இருக்கு, சாப்பாடு இருக்கு, அது மாதிரி தந்தூர் ஐட்டம்ஸும் வச்சிருக்காங்க. அதுவும் பாத்தீங்கன்னா பட்ஜெட் விலையில இவங்க கொடுத்துட்டு இருக்காங்க. மத்தியான லஞ்சுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு அன்லிமிடெட் மீன் உணவோட பிளஸ் வந்து ஒரு ஃபிஷ் ஃப்ரையும் வச்சு கொடுக்குறாங்க. வாங்க போய் பார்க்கலாம் ஜெயம் ஃபிஷ் கார்னர் அப்படின்னா தான் கொடுக்குறாங்க. மக்கள் என்ன சொல்றாங்க, ஓனர் என்ன சொல்றாங்க, வீடியோ மூலியமா பார்க்கலாம். நீங்க பாத்துட்டு இருக்கிறது கார்த்திக் சிவ், நான் உங்கள் கார்த்திக். ரவிக்குமார், ஜெயம் ஃபிஷ் கார்னர், ராசிபுரம், சொந்த ஊர். இவங்க கடை வச்சு 15 வருஷம் ஆகுது சேலத்தில். 15 வருஷம் ஆகுது. ஸ்பெஷல் வந்து ஃபிஷ் தான் சார். ஹைலைட் வந்து ஃபிஷ் தான். ஃபிஷ்லேயே என்னென்ன வெரைட்டிஸ் மேக்ஸிமம் கொடுக்க முடியும்? ஃபிஷ் பிரியாணி, ஃப்ரை ஐட்டம்ஸு, கிரேவி ஐட்டம்ஸு, அந்த மாதிரி. லஞ்ச் வந்து ஃபிஷ் பிரியாணி, மீல்ஸ் வித் ஃபிஷ் கிரேவி, மீன் கிரேவி, ஃப்ரை ஐட்டம் எல்லாமே இருக்கும். ஃப்ரை ஐட்டம்ஸ்னால் கடல் மீன் ஐட்டம் நிறைய. நம்மளது மெயினாக வந்து கடல் மீன் ஐட்டம் தான். இறால், வஞ்சரம், நண்டு, கனவா மீன் இருக்குது, நிறைய வெரைட்டிஸ். அயில நிறைய மேக்ஸிமம் கடல் மீன் வெரைட்டிஸ் வந்து ஃப்ரையில் சேலத்தில் நம்ம மட்டும்தான் கொடுத்துட்ருக்கோம் இந்த லஞ்ச் டைமில். ஈவினிங்கில் அதேமாதிரி எல்லா கடல் மீன் ஐட்டம், டேம் மீன் ஐட்டம்ஸ் எல்லாமே ஃப்ரையும் இருக்குது, கிரேவிலையும் எல்லா ஐட்டம்ஸுமே இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு 30 வெரைட்டிஸ் வரும் சார். இல்லை இல்லை சார், அன்னைக்கு வர்றது தான். அன்னைக்கு காலையில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்ம சேலம் ஜங்ஷனுக்கு வந்து லோடு வந்துடும். டெய்லி டெய்லி பர்ச்சேஸ் தான். அன்னைக்கு என்ன தேவையோ அது மட்டும்தான் பர்ச்சேஸ் பண்ணுவோம். டெய்லி பர்ச்சேஸ் தான் நம்மளுது. அங்கேயும் வர்றதும் வந்து டெய்லி டெய்லி வர்றது தான். மீல்ஸ் வந்து டைனிங்கில் சாப்பிட்றவங்களுக்கு 60 ரூபா சார்ஜ் பண்ணுறோம். பார்சல் வந்து 70 ரூபா. என்ன வெரைட்டிஸ்னாக்கா அன்லிமிட்டெட் மீல்ஸு, ஃபிஷ்ஷு, கிரேவியில் ஒரு மீனோட கிரேவி, மீன் குழம்பு, மீனோட மீன் குழம்பு சாப்பாட்டுக்கு, அதில் சாம்பார், ரசம், மோர், அப்பளம், பொரியல், இதெல்லாம் சேர்ந்தது இது சாப்பாடு அன்லிமிட்டெட். ராஜாமணி, ஜெயம் ஃபிஷ் கார்னர், திருச்சி மெயின் ரோடு, சேலம், பிரபாத்து. பஸ் ஸ்டாண்ட்லேருந்து 1 கிலோமீட்டர் இங்கே வரும், பழைய பஸ் ஸ்டாண்டு. 9 மணி ஸ்டார்டிங் கடை. மீன் குழம்பு, சாப்பாடு, சாம்பார், ரசம், பொரியல், அப்பளம், மீன் பிரியாணி, மீன் வறுவல், முட்டை மசாலா, இந்த மாதிரி ஐட்டம்லாம் போடுறோம். நண்டு சூப்பு, அஜினா மோட்டா, அந்த மாதிரிலாம் போட மாட்டாங்க. கஸ்டமர் வந்து குழம்பு இதை விரும்பி சாப்பிட்றது மீன் குழம்பு மட்டும்தான். இங்கே வந்து நிறைய பேர் வந்து மீன் குழம்புக்குனே தான் மேக்ஸிமம் போகிறாங்க இங்கே. இது முழுக்க முழுக்க வந்து வீட்டு சமையல் தான், கடை சமையல்லாம் கிடையாது. இது நாங்களே மசாலாலாம் தயாரித்து நாங்களே ப்ரிப்பேர் பண்ணுறோம். இது அஜினா மோட்டா கிடையாது, மசாலா இது அந்த மாதிரி எதுக்குமே போட மாட்டோம். மீன் காலைல மணி 11 மணிக்கு பொரிக்க ஆரம்பிச்சோம்னா நைட்டு 11 மணி வரையும் இருக்குது. அதனால் எண்ணெய் இப்படி தான் மாறும். டெய்லியுமே எண்ணெய் சுத்தமான எண்ணெய் தான் யூஸ் பண்ணுறோம், புதுசாக தான் யூஸ் பண்ணுறோம். ஃப்ரெஷ்ஷாக தான் இருக்கும். ஆமாம், மீனோட மசால் இப்போ போகிற பொடிக்க பொடிக்க அந்த எண்ணெய் வந்து நிறம் மாறும். வணக்கம் வணக்கம் சார், இந்த கடைக்கு நான் ஒரு 1 இயராக வந்துக்கிட்டு இருக்கேன். இங்கே எல்லோரும் நல்லாயிருக்கும், இல்லை ஃப்ரெஷ்ஷாக தான் இருக்குது, ஃப்ரெஷ்ஷாக இருக்குது, ஃப்ரெஷ்ஷாக தான். நான் மீனை ஃபிஷ்ஷுக்கு தான் வருவேன், மீல்ஸுக்கு வர மாட்டேன். அதான் மீனை வந்து ஜிலேபி தான் நான் சாப்பிடுவேன், ஜிலேபி நல்லாயிருக்கும், தைரியமாக ட்ரை பண்ணலாம். ஒரு இடத்துல ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தேன். அங்கே வந்துட்டு ஹோட்டலில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கும்போது வந்து அதில் வந்து ஒரு பார்ட்டாக தான் ஃபிஷ் அவங்க பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஒரு பார்ட்டாக தான், சைட்லெஸ்மாக இதாக தான், ஒரு சின்ன ஒரு இதாக பண்ணிகிட்டு இருந்தாங்க. எனக்கு அப்போது தோணுச்சு, இதையே வந்து ஏன் நம்ம இண்டிவிஜுவலாக பண்ணக்கூடாது, தனியாக ஃபிஷ்ஷுக்கு மட்டுமே தனியாக ஒரு இது பண்ணக்கூடாது அப்படின்னு ஒரு யோசனை வந்துச்சு. அதனால் வந்துட்டு அதை பண்ண, இல்லை நிறைய இருக்குதுங்க சார். நான் இப்போ சேலத்தில் பார்த்தீங்கன்னா நாங்கள் இப்போ சூப் ஐட்டம்ஸ் வந்து எல்லாருமே நிறையா இது பண்ணுறாங்க. இப்போ வந்து நண்டு சூப்பு அப்படின்னு சொல்லிட்டு சேலத்திலே ஃபஸ்ட்டு நாங்கள் தான் முதல்ல அதை இது பண்ணோம். அதுக்கு நல்ல ரெஸ்பான்ஸ், செம்ம ரெஸ்பான்ஸ் இப்போ வரையும் அப்டேட் வரையும். அது நிறைய ஃபிஷ் வெரைட்டிஸுமே வந்து இவ்வளோ வெரைட்டிஸ் வந்து சேலத்தில் யாரும் எங்கேயும் பண்ணுறதில்ல. செலக்டடாக 1-2 வெரைட்டிஸ் தான் பண்ணுறாங்க. இவ்வளோ வெரைட்டிஸ் கடல் மீன் ஐட்டம் வந்து வீட்டுக்கு வாங்கிட்டு போகிற வெரைட்டிஸ்னு ஹை ரேஞ்சில் இருந்து லோ ரேஞ்ச் வரையும் எல்லா வெரைட்டியுமே பண்ணுறது வந்து சேலத்துலேயே நம்மளுக்கு மட்டும்தான். வேறு எங்கேயும் இது வரையும் பண்ணல, யாரும் பண்ணல. அது வந்து நிறைய பேர் சொல்லியிருக்காங்க என்கிட்ட. ஹை ரேஞ்சுமே இப்போ வஞ்சிரம், நெத்திலி,
இறால் அதெல்லாம் வந்துட்டு நார்மலாக வந்து ஒரு சாதாரண மீன் கடையில் போட மாட்டாங்க. அது வந்து நாங்கள் ரெகுலராகவே அதை நாங்கள் பண்ணிக்கிட்டுருக்கோம். இல்லை, நம்மளுது வந்து ரீசனபிளான ரேட்டு தான் சார், எல்லாருமே வாங்கக்கூடிய அளவில் தான் போட்டிருக்கோம். ஏன்னா முழுக்க முழுக்க நம்ம இதை மட்டுமே ஃபிஷ் மட்டுமே டார்கெட் பண்ணுறதுனால நம்ம அதில் அதிகமாக மார்ஜின் வைக்கிறதில்ல. நாங்கள் வேறு இப்போ மட்டனு சிக்கன் அது இதுன்னு எல்லாம் பண்ணும்போது நம்ம ஆவரேஜ் பண்ண முடியும், இதில் வந்து அப்படி பண்ண முடியாது. ஏன்னா மீன் மட்டும்தான் நம்மளது ஹைலைட்டுங்கிறதுனால ரேட் வந்து ரீசனபிள் தான் சார். நம்ம போடுற அதே வெரைட்டிஸ் வந்து டபுள் மடங்கு ஹோட்டல்ஸில் போடுவாங்க, நாம் அது டர்ன் ஓவரில் பார்த்துக்கிறது. அதனால் வந்து ரேட் வந்து ரீசனபிளாக எல்லாருமே வாங்கக்கூடிய ரேட்டு தான். கலர் போட்டு யூஸ் பண்ண மாட்டோம், அந்த மாதிரிலாம் கிடையாது. நேச்சுரல் மசால் தான், எதே மசால் என்கிட்ட கேட்டு தான் வாங்கிட்டு போவாங்க. ஒவ்வொருத்தர் கஸ்டமரும் வந்து வீட்டுக்கு வாங்கிட்டு போகிறதும் மசால் போட்டு கொடுங்க, பச்சை மீன் இதெல்லாம் கேட்பாங்க. அந்த மாதிரியும் இது பண்ணுவோம். நிறைய ரெகுலர் கஸ்டமரும் இருக்கிறாங்க. மீன் வந்து வாஷ் பண்ணும்போது கல் உப்பு மட்டும்தான் போட்டு நல்லா வாஷ் பண்ணி அதுக்கப்புறம் தான் மீன் இது பண்ணுவோம். மசால் போடுறது எல்லாமே மசால் எப்பயும் நாங்கள் வெளியெலாம் வாங்குறது இல்லைங்க சார், எல்லாம் எங்கள் சொந்த மசால் தான். நாங்கள் இந்த எல்லாம் அரைச்சி எல்லாம் நாங்களே தான் ப்ரிப்பேர் பண்ணுறோம். இதுக்கு வந்து 12 மசால் போடுறோங்க சார், எல்லாமே அரைச்சி மிக்சிங் பண்ணி தான் நாங்கள் போடுறோம். ஒரு சாப்பாடு வாங்கினா மீன் குழம்பு, சாம்பார், ரசம், பொரியல், அப்பளம், மோர் இதெல்லாம் கொடுக்குறோம். ஒரு வறுவல் மீன் ஒன்று வைப்பாங்க, குழம்பு மீன் ஒன்று வைப்போம். அது போகிறது இந்த கெளுத்தி இந்த மாதிரி போடுவோம், மத்தி இந்த மாதிரி ஐட்டம் போடுவோம். நாங்கள் குழம்பு மீன் வந்து ஒவ்வொருத்தருக்கும் ஒரு சாப்பாட்டில் ஒரு பீஸ் வைப்போம். நிறைய பேர் ரெகுலர் கஸ்டமர் வந்து கேட்பாங்க, அதனால் ப்ரிப்பேர் பண்ணுவோம். என் பேர் சாப்பிட்டப்ப சூப்பர். ஒன்று கரெக்ட் டைம் டைம்னா எல்லாமே சரக்கெல்லாம் நல்லா இருக்குங்க. இல்லைன்னா இங்கே வரமாட்டேன். விரும்பி இந்த மீன் பணியாரம் சூப்பு. மற்ற கடையில் அன்பு இல்லை, இங்கே வந்து அன்பு இருக்குது. அன்புன்னா கேட்டால் உடனே மூஞ்சி துடிக்காமல் கொண்டு வரும், வேறு எதில் இப்படியும்பாங்க இப்படியும்பாங்க. அன்பை அது போதாதா? இப்போ எதோ முன்ன பண்ணலன்னு வச்சிங்க, நாளைக்கு தரம் செய்யும் மீனா. இங்கே ஒரு 4 வருஷமாக தெரியும், டேஸ்ட் இருக்கும், சுத்தமாக செய்வாங்க. இங்கே எல்லாமே அப்பப்போ தான் யூஸ் பண்ணுவாங்க, அப்பப்போ தான் வந்து வாங்குவாங்க. அது நானே நேர்லேயே பார்த்துருக்கேன். லீஸ்ட் ப்ரைஸ்லாம் ஒன்றும் கிடையாதுங்க சார். மினிமம் பார்த்தீங்கன்னாவே இப்போ ஒரு சாப்பாடு ஏதோ ஒரு டிஷ் வாங்கினாக்கோ கூட ஒரு 80 ரூபா 90 ரூபா அந்த மாதிரி வர்றதுனால நான் லீஸ்ட் ப்ரைஸ் எதுவும் ஃபிக்ஸ் பண்ணல. ஹையஸ்ட்டு வந்து அவங்க வாங்குகிற வெரைட்டிஸ் ஒருத்தர் பார்த்தீங்கன்னாக்கா அது அதில் வாங்கும்போது கூட இப்போ 600 ரூபா 700 ரூபா பில் வந்ததுனால அதுக்கு உண்டான ஒர்த்தபிள் தான் அது சார். அவங்க வீட்லேயே எடுத்து செஞ்சாலுமே அதை விட இது கொஞ்சம் சீப்பாக தான் அவங்களுக்கு இருக்கும். கண்டிப்பாக டைமிங் வந்துட்டு காலையில் கரெக்டாக 12 மணிக்கெலாம் ஸ்டார்ட் ஆயிரும். எல்லா வெரைட்டிஸுமே 12 மணிக்கு ஸ்டார்ட் ஆயிரும். கிரேவியிலிருந்து ஃபிஷ் ஃப்ரைலேருந்து மீல்ஸு ஃபிஷ் பிரியாணி எல்லாமே 12 மணிக்கு ஸ்டார்ட் ஆயிரும். நைட்டு வந்து 11 மணி வரையும் எல்லா வெரைட்டிஸுமே இருக்கும், பிரியாணி தவிர மீதி எல்லாமே இருக்கும். நைட்டு 11 வரையுமே ஃபிஷ் வந்து அதுக்கு செலக்டடாக இருக்குங்க சார். அது நம்ம குக் பண்ணும்போது உடையாத மாதிரி கடல் மீன் ஐட்டத்தில் போன்லெஸ் பண்ணிடுவோம். கடல் மீனை எடுத்து போன்லெஸ் கடல் மீனில் தான் செய்ய முடியும், நார்மலில் மற்ற இதில் செய்ய முடியாது. ஏன்னா முள் இருக்கும், கடல் மீனில் முள் இல்லாத மீனை செலக்ட் பண்ணி அதை போன்லெஸ் பண்ணி அதில் தான் செய்ய முடியும். அதில் அது வந்து ஒரு 3-4 வஞ்சரத்தில் செய்யலாம். வஞ்சரம் அந்த மயில் மீன் சொல்லி ஒரு ஐட்டம் வரும், அது முட்டைக்காரை அந்த மாதிரி செலக்டடான மீனில் வந்து நம்ம அதை போன்லெஸ் பண்ணி அந்த கறியை மட்டும் எடுத்து அதில் வந்து தான் ஃபிஷ் பிரியாணி ரெடி பண்ணுறோம். இப்போ கடல் மீன் எடுத்துட்டிங்கனாக்கா நம்மகிட்ட இருக்கிற வெரைட்டிஸ் சொல்லணும்னா வஞ்சரம், இறால், கடல் நண்டு, பூலி இருக்குது, மத்தி, அயில, சங்கரா, கண்ணாடி பாறை இருக்குது, சுறா மீன் இருக்குது. சுறா மீன்லேயும் நாங்கள் வந்துட்டு ஃபிஷ் பிரியாணி செய்வோம், அதுலேயும் ஃப்ரையும் பண்ணுறோம். சுறா மீனில் சுறா தொக்கு போடுறோம். காலையில் 8 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணுவோம், 12 மணிக்கெலாம் ரெடி பண்ணிடுவோம். எல்லாமே எல்லா ஐட்டம் ரெடி ஆகிடும். ஈவினிங் இட்லி இருக்குங்க சார், மீன் குழம்பு, இட்லி, பணியாரம், சப்பாத்தி இந்த மாதிரி கொடுக்குறோம். மீன் குழம்பு, சாம்பார், இது குருமா ஐட்டம் இந்த மாதிரி எல்லாம் கொடுக்குறோம். சட்னி, கார சட்னி, கடல சட்னி. இட்லிக்கு வந்து மீன் குழம்புங்க சார். பணியாரத்துக்கு மீன் குழம்பு கேட்டால் மீன் குழம்பு, குருமா கேட்டால் குருமா கொடுப்போம். இது வஞ்சரம், கெளுத்தி, ரோகு, கெளுத்தி, கார மீன், இறால் இருக்குது, நண்டு வரும், முட்டைப்பாறை இந்த மாதிரி நிறைய வெரைட்டிஸுங்க சார். ஒரு கடல் மீன் வரும் சார், கனவா மீன் வரும், முட்டைப்பாறை இந்த மாதிரி இதெல்லாம் வரும். டெய்லி அன்னன்னைக்கு எண்ணெய் யூஸோ அந்த எண்ணெய் தான் இருக்கும். ஈவினிங் எண்ணெய் இது சன்ஃப்ளவர் தாங்க சார். நாங்கள் வந்து 20 வருஷமாக இருக்கோம் சார், ஃப்ரெஷ்ஷாக நல்லா இருக்கும் சார், நீட்டாக இருக்கும் சாப்பிட்றது. இங்கே வந்து நான் மத்தி சாப்பிடுவேன் குடிச்சது, அதை விட்டால் பாறை மீன் நல்லாயிருக்கும். இங்கே 70 ரூபாய்க்கு பார்சல் வாங்கினாலும் ஒரு 2 பேர் சாப்பிட்லாம். இந்த ஏரியாவில் எங்கேயுமே நண்டு சூப் கிடையாது, எங்கள் கடையில் தான் அந்த மாதிரி சூப். நண்டு சூப்பு ஆற்று நண்டு இருக்குது, வயல் நண்டு இருக்குது, கடல் நண்டு இருக்குது, சீசனுக்கு தகுந்த மாதிரி வரும். நாங்கள் எடுக்கிறதே வந்து பார்த்தீங்கன்னாக்கா இன்றைக்கி என்ன தேவையோ அது மட்டும்தான் எடுப்போம், தேவைக்கு எடுக்கிறது. அதில் வந்துட்டு என்ன மாதிரி வெரைட்டிஸ் மீன் வருதோ அது கிரேவிக்கு இது செட் ஆகணும்னா அதுக்கு தகுந்த மாதிரி கிரேவிக்கு ரெடி பண்ணிக்கிறது. வறுவலுக்கு இது செட் ஆகுங்கிறது அதை ரெடி பண்ணிடுவோம். பிரியாணிக்கு செட் ஆகுது எல்லாம் தனித்தனியாக பிரிச்சுடுவோம்.
அது மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா நாங்கள் சொல்ல 11 நைட் 11:00 சொல்கிறோம். மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா ஒரு 9:30-10:00 நாங்கள் ஃபினிஷிங் ஸ்டேஜுக்கு வந்துடும். 1-2 ஐட்டம் மட்டும்தான் மீதி ஆகும். மேக்ஸிமம் 90% ஸ்டாக் ஆகிறதுக்கு சான்ஸே இல்லை. அது அடுத்த நாள் வந்தால் தான். இந்த வீடியோ பார்த்துட்ருக்கிற மக்கள் வாடிக்கையாளர்கள் எல்லாருக்கும் சொல்கிறது என்னன்னாக்கா, சேலம் பக்கம் சேலம் சுற்றி இருக்கிற சைடு இருக்கிறவங்க இங்கே வரும்போது கண்டிப்பாக நம்ம கடைக்கு வாங்க. குவாலிட்டியும் சரி, ஹைஜீனிக்காக இருக்கும், ஆயிலும் சரி, தினசரி டெய்லி ஆயில் மாற்றிடும், ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். மீன் குழம்பு ஹைலைட் நம்ம கடையில், நம்ம வீட்டில் சாப்பிட்றத விட இது பெஸ்ட்டாக இருக்கும். நல்லா நீங்கள் ஒரு தடவை டேஸ்ட் பண்ணிங்கன்னாக்கா நீங்களே தேடிட்டு வர மாதிரி தான் இருக்கும். அந்தளவுக்கு டேஸ்ட் இருக்கும் ஃபிஷ் கிரேவி. அதேமாரி கெமிக்கல்ஸ் ஐட்டம்ஸ் எதுவும் நாங்கள் யூஸ் பண்ணுறதில்ல. அஜினாமோட்டோர் அந்த கலர் பவுடரெல்லாம் எதுவும் யூஸ் பண்ணுறதில்ல. நேச்சுரலாக மிளகாத்தூள் என்ன கலரோ அதுதான், ஃப்ரையும் சரி எதுவும் சரி. மற்றபடி இந்த கெமிக்கல் ஐட்டம்ஸ் எதுவும் யூஸ் பண்ணுறதில்ல. இப்போ இத்தனை வருஷம் நாங்கள் கடையை ரன் பண்ணியிருக்கோம், இது வரையும் எந்த கம்ப்ளைண்ட்ஸும் கிடையாது. இது மாதிரி இப்படி ஃபுட் பாய்சன் மாதிரி ஆயிடுச்சு அந்த மாதிரிலாம் எந்த கம்ப்ளைண்ட்டும் கிடையாது. நிறைய கஸ்டமர்ஸ் இருக்கிறாங்க. நீங்களும் ஒரு தடவை வந்து விசிட் பண்ணுங்கள், சாப்பிட்டு பாருங்கள், உங்களுக்கு டேஸ்ட் கண்டிப்பாக பிடிக்கும். அதுக்கப்புறம் நீங்களே தேடி வருவீங்க.